அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நீ அடையாளம் காட்டாதனால வந்த வேணதா இவ்வளவோ? அங்க நடக்கிற கொடுமையெல்லாம் என்னால பார்க்க முடியாதுமா? நீ வேணா போய் பார்த்துட்டு வா. சிதம்பரம் குடும்பம் எப்படி மண்ண கவ போகுது பாரு. எடா மௌன, ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி. போட்டியை ஆரம்பிச்சிடலாமா ஐயா? ஒரு நிமிஷம் ஐயா. போட்டியை ஆரம்பிக்கிறது பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை, ஆரம்பிச்சு அடுத்த நிமிஷமே முடிஞ்சு போயிடும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். போட்டின்னா என்ன பந்தயம்னு முடிவு பண்ணும்ல? என்ன சிதம்பரம், அதானே சரி? ரெண்டு பேருக்கும் போட்டி வைக்கிறோம், அதுல யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க அவ்வளவுதானே? இதுல என்ன பந்தயம் வேண்டி கிடக்கு? இது நல்லா இருக்க. போயும் போயும் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட என் பையன் சண்டை போடுறான். நாளைக்கு பொட்ட பிள்ளைய அடிச்சிட்டான்னு எவனும் இந்த ஊர்ல நாக்கு மேல பல்ல போட்டு பேசிடக்கூடாதுல்ல? இல்ல இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? எப்பா அந்த புள்ள சின்ன புள்ளப்பா, அந்த புள்ள சண்டை கூப்பிட்டுச்சுன்னா நீயும் போயிருவே அப்படின்னு கேப்பீங்கல்ல? அதுக்கு பதிலா இது பந்தயம்னு ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல என் பையன் ஜெயிச்சா அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல? அவ்வளவுதானே, வச்சுக்கோ. 10,000-20,000 பந்தயம் வச்சுக்கோ, என் மாமா கட்டுவாரு. யோ டம்மி பீஸ், உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சின்னியா? பஞ்சாயத்துல நாங்க தோத்தா எங்க அப்பா தலையில செருப்பு தூக்கி வச்சு 3 சுத்தி வந்து உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஆனா நீங்க தோத்தா கேவலம் பிச்சை காசு 10,000 தூக்கி போடுவீங்களா? சரி, இப்ப என்னதான் பண்ணுன்றீங்க? போட்டிய வச்சுப்போம், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு மரியாதை செய்யணும். நாங்க ஜெயிச்சா உங்க மாம எங்க அப்பனோட செருப்ப தலையில எடுத்து வச்சு இந்த இடத்த 3 சுத்தி வரணும். அது மட்டும் இல்ல, எங்க அப்பன் காலில் விழுந்து கும்பிடணும். பொறுக்கி, யார் கால யார் விழுறது? இன்னொரு வார்த்தை பேசினேன் நோக்கு இருக்காது. எங்க அப்பன் இதே மாதிரி பண்ண சொன்னப்ப நீங்க கோவப்பட்டிருந்தீங்களா? அது நியாயம். இப்ப மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? அப்படி ஒரு போட்டியே தேவையில்லை. ராகினி கிளம்பி நில்லுமா? இவனும் இவங்க அப்பனும் என்ன பார்த்து போயும் போயும் ஒரு பொம்பளை பிள்ளை தானே கேவலமா பாக்குறாங்க. பொம்பளை பிள்ளைன்னா அவ்வளவு கேவலமா போச்சா? நான் இவங்க கூட சண்டை போட்டு ஜெயிப்பேன். இந்த ஊரு முன்னாடி சொல்றேன், இன்னைக்கு நான் ஜெயிக்கிறேன். ஏ பொம்பளை போலீஸுங்க, சுண்ணாம்பு அடிச்சு இன்னும் புத்தி வரல. நீ சொல்றதெல்லாம் கேக்குறது நல்லதான் இருக்கு, ஆனா போட்டியில தோத்தா உங்க தாத்தா நான் சொல்ற மாதிரி செய்வாரான்னு கேளு. எனக்கு போட்டியில கலந்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க தாத்தா பந்தயத்துக்கு ஒத்துக்குவாரான்னு கேளு. நான் சொல்றேன், அவர் ஒத்துக்குவாரு. அவரே சொல்ல சொல்ல. அவர் என்னடா சொல்றது, அவர் ஒத்துப்பாரா? நான் சொல்றேன், முடிஞ்சா என் பொண்ண ஜெயிச்சு காட்டு. அது போதும், வா. Ha ha ha!